வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் தடுப்பூசி திட்டத்தின் ஏற்றம் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி ஆலோசனை. தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கி உற்பத்தியை அதிகரிக்க திட்டம். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி உரையாற்றுகிறார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவது குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் வழிமுறைகளை இறுதி செய்ய 12 பேர் கொண்ட குழு சிபிஎஸ்இ அமைத்தது. தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அசரங்கா முன்னேற்றம். அவர் பிரிவில் நிஷிகோரி அடுத்த சுற்றுக்கு தகுதி. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் தடுப்பூசி திட்டம் மேற்கொள்ளப்படுவதன் முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி நேற்று உயர்நிலைக்குழுவுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பூசி போடும் திட்டம் தொடர்பாக விரிவான விளக்கத்தை பிரதமருக்கு அதிகாரிகள் அளித்தனர். இந்தியா தற்போது கையிருப்பில் உள்ள தடுப்பூசி உற்பத்திக்கான இந்த ஆலோசனையின் போது பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்பை அதிகரிப்பதற்கு அரசின் உதவிகள் குறித்தும் பிரதமரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். தடுப்பூசி நிறுவனங்களுக்காக கச்சா பொருட்கள் வழங்குதல், நிதியுதவி, உற்பத்தி பிரிவுகளில் அதிக அளவு உற்பத்தியை ஏற்படுத்துதல் ஆகியவற்றிற்கு அரசு அளித்து வரும் ஒத்துழைப்பு தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திரமோடி அப்போது கேட்டறிந்தார். சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு போடப்பட்டுள்ள தடுப்பூசி குறித்த விவரங்களையும் பிரதமர் கேட்டறிந்தார். 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 18 வயது முதல் 44 வயதுக்குட்பட்ட பிரிவினருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதில் ஏற்பட்டுள்ள கள நிலவரம் குறித்தும் தடுப்பூசி வீணடிக்கப்படுவது தொடர்பாகவும் அவற்றை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் இந்த ஆலோசனையின்போது அதிகாரிகளுடன் விரிவாக கேட்டறிந்தார். மாவட்ட அளவில் தடுப்பூசி போடுவது தொடர்பான தகவல்களை மத்திய அரசுக்கு மாநிலங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன. சிறப்பான சுற்றுச்சூழலுக்கான உயிரி எரிபொருட்களின் ஊக்குவிப்பு என்ற தலைப்பு இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்திற்கான மைய கருவாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவில் எத்தனால் கலப்புக்கான எதிர்கால திட்டம் குறித்த நிபுணர் குழுவின் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிடவுள்ளார். கடந்த ஏப்ரல் 1 தேதியிலிருந்து பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யுமாறு எண்ணெய் நிறுவனங்களை அறிவுறுத்தும் E20 என்ற அறிவிப்பையும் எத்தனால் கலப்பு தொடர்பான விவரக்குறிப்புகளையும் மத்திய அரசு வெளியிடவுள்ளது. இதன் மூலம் கூடுதல் எத்தனால் சுத்திகரிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படுவதோடு கலப்பு எரிபொருளை நாடு முழுவதும் கிடைக்க செய்வதற்கான கால அளவுகளும் வழங்கப்படும் என்றும் தெரிகிறது. இதன் மூலம் எத்தனால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களிலும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வரும் 2025 ஆண்டுக்கு முன்பாக எத்தனால் பயன்பாடு அதிகரிக்கும் என்று மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உருவாக்கவும் கடந்த 7 மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். கடந்த 7 பிஜேபி அரசின் சாதனைகளை விளக்கி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். அரசின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
புதிய இந்தியாவுக்கான வெளிப்படையான நிர்வாகம் ஒரு சகாப்தம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள கட்டுரையையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், அரசின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஊழலால் பாதிக்கப்படும் போது வளர்ச்சியும் பாதிக்கப்படுவதால் கடந்த 7 ஆண்டுகளில் ஊழலை ஒழிக்க தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேர்மையான நிர்வாகம், சிறந்த தொழில்நுட்பம், சிறந்த ஆளுமை ஆகியவற்றால் இந்திய மக்களுக்கு உகந்த அரசு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், ஊழலுக்கு எதிராக அரசு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் என்றும், இதற்காக ஒருபோதும் தயங்காது என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமது ஆட்சியின்போது எடுக்கப்பட்டுள்ள பல்வேறு முக்கிய முடிவுகளையும் பிரதமர் டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். பல்வேறு அமைச்சகங்களின் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நடப்பாண்டு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முதலீட்டு செலவின திட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இந்த திட்டங்களில் செயல்பாடுகள், கட்டமைப்பு முதலீடுகளை விரைவுபடுத்துதல் போன்ற விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பல்வேறு அமைச்சகங்களின் பங்களிப்பு குறித்தும் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. திட்டமிடப்பட்ட இலக்கை விட அதிக அளவு கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதியமைச்சர் அப்போது அறிவுறுத்தினார். நடப்பாண்டில் சுமார் 5,54,000 கோடி ரூபாய் கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டு செலவினம் அதிகரிக்கப்பட்டிருப்பதையும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் செலவினம் மட்டுமல்லாது மாநிலங்களில் நிலுவையில் உள்ள கட்டமைப்பு திட்டங்களை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. மிக முக்கியமாக கட்டமைப்பு திட்டங்களை அதிக செலவில் விரைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து பல்வேறு துறைகளின் செயலாளர்களுக்கு நிதியமைச்சர் அறிவுரை வழங்கினார். இந்திய கடற்படையின் 43,000 கோடி ரூபாய் செலவின 6 நீர்மூழ்கி கப்பல் கட்டும் தளத்திற்கு பாதுகாப்புத்துறையின் கையகப்படுத்துவதற்கான குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற டிஏசி குழு கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. குறிப்பிடத்தக்க பங்களிப்பு திட்டத்தின் முதல்கட்டமாக இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் மிகப்பெரிய திட்டமாகவும், நாட்டின் சுற்றுச்சூழல் தொழில் கட்டுமான திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசின் 30 ஆண்டுகால நீர்மூழ்கி கப்பல் கட்டும் கனவு திட்டம் நிறைவேறி உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் மேம்பட்ட உற்பத்தி மூலம் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வடிவமைக்கப்படவுள்ளன. நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வரும் சூழலில் தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை வேளாண் துறையினர் பின்பற்ற வேண்டுமென மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார். எரிசக்தி மற்றும் இயற்கை வள நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற உலக நீடித்த வளர்ச்சிக்கான மாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் நீர்வளத்தில் 85% வேளாண் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரமடைந்தபோது ஒரு நபருக்கு 5,000 லிட்டர் என்ற அளவில் தண்ணீர் இருப்பு இருந்ததாகவும், இப்போது அது 1,100 லிட்டராக குறைந்துவிட்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பல்வேறு பயன்பாடுகள் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே வேளாண் துறையினர்தான் தண்ணீர் சேமிப்புக்கான முன்முயற்சிகளை முதலில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டார். குறிப்பாக பாசனத்திற்கு சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் போன்ற அதிநவீன முறைகளை அதிகளவில் பின்பற்ற முன்வருவதுடன் தண்ணீரை சேமிக்க வேளாண் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 7 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளால் மரங்களின் பரப்பளவு 15,000 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி தொடர்பாக வதந்திகளை பரப்புவோர் மக்களின் உடல்நலத்திற்கு மட்டுமல்லாது நாட்டிற்கே எதிரியாக செயல்படுபவர்கள் என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரில் பிஜேபி தொண்டர்களிடையே பேசிய அவர், கொரோனா பரவல் சூழலில் மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்துவதன் முக்கியம் என்று கூறினார். ஆனால் சில அரசியல் கட்சிகள் மக்களில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்ததாகவும், கொரோனா தடுப்பூசி தொடர்பாக வதந்திகளை பரப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற வதந்திகளை பரப்புவோர் தேசத்திற்கே எதிராக செயல்படுபவர்கள் என்றும் அவர் குறை கூறினார்.
மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவாமல் கொரோனா தொற்றையும் அரசியல் ரீதியில் ஆதாயம் தேட சில அரசியல் கட்சிகள் முயற்சி செய்வதாகவும் அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி குறிப்பிட்டார். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை தயாரிக்க புனேயின் சீரம் நிறுவனத்திற்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. தற்போது சீரம் நிறுவனம் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரித்து விநியோகித்து வருகிறது. மேலும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசியை தயாரிக்க அனுமதிக்குமாறு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பிடம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீரம் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. தற்போது மத்திய அரசு அதற்கு அனுமதி அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் சீரம் நிறுவனம் உற்பத்தி செய்யும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி அதன் ஆய்வகத்தில் பரிசோதனை மற்றும் ஆய்வு செய்வதற்கு சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் மதிப்பீடு நடைமுறையை வகுப்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க 12 பேர் கொண்ட குழுவை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அமைத்துள்ளது. இந்த குழு அடுத்த 10 நாட்களுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் நரேந்திரமோடி அறிவித்தார். இதற்கிடையே தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்த மத்திய அரசு 2 வாரங்களில் மதிப்பெண் நடைமுறைகள் குறித்து தெரிவிக்கப்படும் என கூறியிருந்தது. இந்நிலையில் மதிப்பெண் மதிப்பீடு நடைமுறையை வகுப்பது தொடர்பாக 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தீர்ப்பாளர் பரத் தெரிவித்தார். மதிப்பீடு மூலம் மாணவர்களுக்கு விரைந்து மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு, சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், காவல்துறை தலைவர் ஜே கே திரிபாதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனையின்போது மாநிலத்தில் ஊரடங்கை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்க நிபுணர் குழு பரிந்துரைத்ததாக தெரிகிறது. மேலும் தொற்று பாதிப்பு குறைவாக உள்ள மாவட்டங்களில் படிப்படியாக சில தளர்வுகளை அறிவிக்கலாம் எனவும் மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனை தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்து ஊரடங்கை நீட்டிப்பது மற்றும் தளர்வு அமைச்சர் விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என அந்த தகவல்கள் மேலும் தெரிவித்தன. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பூர்ணலிங்கம் தலைமையிலான செயல்திட்டம் குழு ஒன்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைத்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் 2 அலை பாதிப்பு தீவிரமாகியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முதலமைச்சர் தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டு ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக செயல்திட்ட குழு அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது பூர்ணலிங்கம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவித்தது. இந்த குழுவில் தொற்றுநோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் குகானந்தம், துறையின் சிறப்பு அதிகாரி, மருத்துவக் கல்வி இயக்குநர், மருத்துவ சேவைகள் இயக்குநர், பொது சுகாதாரத்துறை இயக்குநர், தேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. தடுப்பூசி செலுத்துவோர் முன்பதிவு செய்து கொள்வதற்கான கோவின் என்ற இணையதளத்தில் தமிழ் மொழியை சேர்க்க வேண்டும் என்ற மாநில அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக கொரோனா செயல்பாடுகள் மற்றும் தடுப்பூசி பதிவுக்கான கோவின் இணையதளத்தில் தமிழ்மொழி சேர்க்கப்பட வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தி மு க ஸ்டாலின் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை கேட்டுக் கொண்டிருந்தார். இதனை ஏற்று மத்திய அரசு இந்த இணையதளத்தில் தமிழ்மொழியை சேர்ப்பதற்கு உறுதியளித்துள்ளது. பல்வேறு மாநில மொழிகளில் படிப்படியாக இணைய வசதி செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த கட்டமாக ஓரிரு நாட்களில் தமிழ் மொழியில் இந்த வசதி செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். ரெப்போ ரேட் எனப்படும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்ட அதன் ஆளுநர் சக்தி காந்ததாஸ், நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் நடப்பு நிதியாண்டில் 9.5% இருக்கும் என்று தெரிவித்தார். கொரோனா 2வது அலையால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஈடுகட்ட 15,000 கோடி ரூபாய் திட்டம் ஒன்றையும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.
கொரோனா ஊரடங்கால் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு முன்பு இந்தியா வந்து வெளிநாடுகளுக்கு திரும்ப முடியாமல் இருப்போருக்கான விசா காலத்தை வரும் ஆகஸ்ட் 31 வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. கொரோனா பாதிப்பால் நாடு முழுவதும் கடந்த ஆண்டும் தற்போதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்து விசாவை புதுப்பிக்க முடியாமல் தவிக்கும் வெளிநாட்டினருக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொரிஷியஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் மற்றும் பிரதமர் ஜெகநாத் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்தியாவில் இன்று ஒருநாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி நாடு முழுவதும் இன்று தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெகநாத் நேற்று முன்தினம் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் 417 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மிகப்பெரிய விவசாய குளத்தின் தூர்வாரும் திட்டத்தை மாநில மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த குளத்தை சீரமைப்பதன் மூலம் 2000 ஏக்கர் வாழை, வேற்றிலை, தென்னை உள்ளிட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றார். ஆத்தூர் குளத்தை ஆழப்படுத்தி குளத்தின் கரையை உயர்த்தி பலப்படுத்துவதால் நீர் வருவதற்கான ஆதாரங்களும் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக வாணியம்பாடியில் யுனானி கொரோனா சிகிச்சை மையம் துவக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 100 கொரோனா சிறப்பு சிகிச்சை மையங்களை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இன்னும் 15 நாட்களுக்குள் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு குறைந்துவிடும் என நம்பிக்கை தெரிவித்தார். அலோபதி மருத்துவத்திற்கு அளிக்கும் முக்கியத்துவத்தைப் போல சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் நிகழ்ந்த தீ விபத்து குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் இறுதி அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கருவறையில் நிகழ்ந்த தீ விபத்து பகுதியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கோவிலின் மேல்சாந்தி, கீழ்சாந்தி உள்ளிட்ட 8 ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீ விபத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்தார். பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கே எஸ் மஸ்தான் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் சார்பில் 10 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் 5 ஆக்ஸிஜன் உருளைகள் அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றார். ஆங்காங்கே நடைபெறும் கொரோனா தடுப்பூசி முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் மஸ்தான் கேட்டுக் கொண்டார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 7வது ஆண்டு நிறைவையொட்டி தமிழக பிஜேபி மாநில மீனவர் அணி சார்பில் சென்னையில் காவல்துறையினர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பிரியாணியும் மீன் வறுவலும் வழங்கப்பட்டது. மாநில பிஜேபி மீனவர் அணி தலைவர் சதீஷ்குமார் இந்த உணவு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி ஆட்சியின் 7வது ஆண்டு நிறைவு விழா நாடு முழுவதும் சேவை வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் ஒரு தனியார் நிதி நிறுவனம் சார்பில் முன்களப் பணியாளர்களுக்காக 25,000 ரூபாய் மதிப்பிலான முகக்கவசம் மற்றும் ஃபேஸ் ஷீல்டு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா பெற்றுக் கொண்டார். ஏற்கனவே இந்த நிதி நிறுவனம் சார்பில் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான முகக்கவசம், கிருமிநாசினி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டுள்ளது. 70 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ போதைப்பொருள் நேற்று சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரிலிருந்து தோஹா வழியாக சென்னை வந்தடைந்த 2 ஆப்பிரிக்க பெண்களிடமிருந்து இந்த போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் இருவரும் பின்னர் கைது செய்யப்பட்டனர். சுய ஒழுக்கம், தடுப்பூசி ஆகியவற்றால் மட்டுமே கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்று வேலூர் மாநகராட்சியின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆதித்யா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வேலூர் கள விளம்பர அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த இணையம் வழியிலான கருத்தரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தாா்.
கொரோனா தொற்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பேசிய அவர், போதிய விழிப்புணர்வு இல்லாமல் கொரோனா தொற்றால் பொதுமக்கள் உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். தடுப்பூசி உள்ள போதிலும் அறியாமை காரணமாக பெரும்பாலான மக்கள் அதனை செலுத்திக் கொள்ள முன்வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நோய் தொற்று பகுதிகளில் கட்டுப்பாடுகளை விதிப்பதும் பொதுமக்கள் சுய ஒழுக்கத்துடனும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதிலும் கவனம் செலுத்தினால் இந்நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தில்லி அகில இந்திய வானொலி நிலைய செய்திப்பிரிவு துணை இயக்குநர் ரவிக்குமார் பேசுகையில், தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று குறித்து அச்சமில்லாமல் சுற்றித் திரிந்த மக்களால் பெருமளவு மக்களுக்கு நோய் தொற்று பரவியதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முன்பு முன்களப் பணியாளர்கள் இந்நோய் தொற்று குறித்து முறையாக அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அங்கன்வாடி பணியாளர்களும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட ஊழியர்களும் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த கருத்தரங்கில் பேசிய வேலூர் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்ட அதிகாரி சாந்தி பிரியதர்ஷினி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் பணியில் அரசு சாரா தொண்டு நிறுவனம் ஈடுபட்டதாக சினான் தொண்டு நிறுவன இயக்குநர் ராமபெருமாள் கூறினார். முன்னதாக மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இயக்குநர் ஜே காமராஜ் தலைமை உரையாற்றினார். வேலூர் கள விளம்பர அதிகாரி எஸ் முரளி வரவேற்றார். ஜெய் கணேஷ் நன்றி கூறினார். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் ஏதேனும் உடல்நல பாதிப்புகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவதன் மூலம் கருப்பு பூஞ்சை நோய் பரவலை தடுக்க முடியும் என்று வாய் மற்றும் முகச்சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கொரோனா தொற்று கருப்பு பூஞ்சை நோய் பரவல் குறித்த காணொலி கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் சந்தோஷ்குமார், அதிக அளவு ஸ்டீராய்டு மருந்துகள் மற்றும் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஆக்ஸிஜனை அதிக அளவில் பயன்படுத்துவதால் கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்படுவதாக கூறினார். முகத்தில் வீக்கம், மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், முகத்தில் அழுத்தும்போது ஏற்படும் வலி, அரிப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், இதற்கு ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் மூக்கு, வாய், பல் போன்ற உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் தலைமையுரையாற்றிய மண்டல மக்கள் தொடர்பு இயக்குநர் ஜே காமராஜ், கொரோனா நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு இல்லாமையே இது சங்கிலி தொடராக பரவ காரணம் என்று கூறினார். 2வது அலைக்கு முன்பே நமக்கு கிடைத்த ஒரே பாதுகாப்பு கவசம் தடுப்பூசி என்றும், அது குறித்த அவசியத்தை மக்கள் உணராமல் இருந்ததே இந்த தொற்று மீண்டும் பேரலையாக எழுவதற்கு காரணமாகிவிட்டது என்றும் தெரிவித்தார். எனவே அனைவரும் தயங்காமல் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அதுதான் இப்போதைய தீர்வு என்றும் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு கள விளம்பர அலுவலர் கே ஆனந்த பிரபு வரவேற்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கில் அங்கன்வாடி பணியாளர்கள், மாணவர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களை விட குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கொரோனாவில் விகிதம் 93.08% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,32,364 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,07,071 பேர் குணமடைந்துள்ளனர். 2,713 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் 16,35,993 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 22,651 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 14வது நாளாக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கோவையில் அதிகபட்சமாக 2,810 பேரும், சென்னையில் 1,971 பேரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 33,646 பேர் குணமடைந்துள்ளதாகவும், 463 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் 2,68,968 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகம் முழுவதும் 17,39,9,000
95 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 37,27,128 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 15,60,49,622 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதுவரை 22,41,948 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 28,75,286 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இவர்களில் 26,37,501 பேர் முதல் தவணை தடுப்பூசியும் 2,37,785 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டனர். தமிழ்நாட்டில் 96,19,198 பேர் தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டனர். புதுச்சேரியில் 2,79,178 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் பல நிறுவனங்களில் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு தடை விதிக்க வகை செய்யும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தொழில்நுட்ப துறைகளில் சீன நிறுவனங்களும் அமெரிக்க நிறுவனங்களும் கூட்டாக சேர்ந்து முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தன. இதற்கு தடை விதிக்க வகை செய்யும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். அந்த வகையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 59 நிறுவனங்கள் வெளிப்படையாக சீன நிறுவனங்களுடன் வர்த்தகம் செய்வதற்கு தடை ஏற்பட்டுள்ளது. சீன நாட்டின் ராணுவ தொழில் உற்பத்திக்கு ஆதரவு அளிப்பதிலிருந்து அமெரிக்காவின் முதலீடு தடுக்கப்பட்டிருப்பதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்கள், ராணுவம், உளவு போன்ற துறைகளில் சீனாவுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் தொழில் வர்த்தகத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தது இந்த உத்தரவின் மூலம் முறியடிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் முன்னணி வீராங்கனை அரீனா சபலென்கா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பாரிஸில் நடைபெற்று வருகிறது. மகளிர் பிரிவு மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் நேற்று பெலாரஸ் வீராங்கனை அரீனா சபலென்கா தரவரிசையில் 32வது இடம் வகிக்கும் ரஷ்யாவின் அனஸ்தேஷியா பவ்லியுசென்கோவாவை எதிர்கொண்டார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் ரஷ்யாவின் அனஸ்தேஷியா பவ்லியுசென்கோவா 6-4, 2-6, 6-0 என்ற செட் கணக்கில் சபலென்காவை தோற்கடித்து காலிறுதிக்கு முந்தைய 4வது சுற்றை எட்டினார். மற்றொரு ஆட்டத்தில் 2 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீராங்கனை விக்டோரியா அசரென்கா 6-2, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸை வீழ்த்தினார். ஆடவர் பிரிவில் ஜப்பான் வீரர் நிஷிகோரி சுவிட்சர்லாந்தின் ஹென்றி லாக்சோனனை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஓய்வூதியம் கோரி விண்ணப்பித்தால் 1 மாதத்திற்குள் அதனை வழங்க வேண்டும். அனைத்து துறைகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல். தினத்தந்தி. கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற திட்டம். உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். தினமணி. நாகாலாந்தைச் சேர்ந்த 3 வயது சிறுமி கொரோனா அறிகுறி ஏற்பட்டதால் தனியாக சென்று பரிசோதனை செய்து கொண்டார். பல்வேறு தரப்பினரும் பாராட்டு. தினமலர். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து நாசா விண்வெளி வீரர்கள் எடுத்துள்ள பனிபடர்ந்த இமயமலையின் வியக்க வைக்கும் புகைப்படம். தினகரனில் படத்துடன் செய்தி. நாடு முழுவதும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ அதிகாரிகள் அலுவலக நேரத்தில் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் அணிய தடை. சிபிஐ இயக்குநர் உத்தரவு. இந்து தமிழ் திசை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.